நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை சேர்ந்தவர் தான் ராமதாஸ். 30 வயதாகிறது. அறுவடை எந்திர டிரைவராக வேலை பார்க்கிறார். இவர் கடந்த 10ஆம் தேதி அன்று ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு வந்து லாஜில் ரூம் போட்டார். அந்த பெண் ஏற்கனவே கல்யாணமானவர் போல தெரிகிறது. கையில் 3 வயது குழந்தையும் உள்ளது. அந்த குழந்தையுடன் லாஜிக்கு வந்தனர். பிறகு திடீரென குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என கூறிக்கொண்டு இரண்டு பேருமே அந்த குழந்தையை நாகை அரசு ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினர். டாக்டர்கள் செக் செய்து பார்த்துவிட்டு குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் சொன்னார்கள். இதை கேட்டதுமே கள்ள ஜோடிகள் ஷாக்காகி அந்த இறந்த குழந்தையை அங்கேயே போட்டுவிட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனால் டாக்டர்கள் முதல் ஆஸ்பத்திரியில் இருந்தோர் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த இடமே பரபரப்பாகிவிட்டது. உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்களும் ராமதாசையும் அந்த பெண்ணையும் தேடி வந்தனர். அவர்கள் கிடைக்கவே இல்லை. இந்நிலையில் தான் வேளாங்கண்ணி ஆர்ச் பக்கம் இரண்டு பேரும் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கவும் விரைந்து சென்று அவர்களை சுற்றி வளைத்து கைதும் செய்தனர். வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றும் விசாரித்தனர். அப்போதுதான் அந்த பெண்ணின் பெயர் எழிலரசி என்பது தெரிய வந்தது. பரமக்குடி பகுதியைச் சேர்ந்தவர். 28 வயது ஆகிறது. கணவர் பெயர் மகேந்திரன். 5 வயதில் ஒரு மகன், 3 வயதில் மனுஸ்ரீ என்ற ஒரு மகளும் இருக்கிறார். மகேந்திரன் சில வருஷத்துக்கு முன்னர் இறந்து விட்டார். தனிமையில் இருந்த எழிலரசிக்கு ராமதாஸ் போன் மூலம் அறிமுகமானார். பிறகுதான் கள்ளக்காதல் பற்றி கொண்டுள்ளது. இரண்டு பேருமே ஜாலியாக இருக்க வேளாங்கண்ணிக்கு வந்து ஒரு லாஜில் ரூம் எடுத்து தங்கியும் உள்ளனர். சம்பவத்தன்று இவர்கள் ஜாலியாக இருந்திருக்கிறார்கள். அப்போது குழந்தையான மனுஸ்ரீ திடீரென லாஜில் அவர்கள் உல்லாசமாக இருந்தபோது குழந்தையான மனுஸ்ரீ அழுதிருக்கிறார். இதனால் ராமதாஸ் டென்ஷன் ஆகிவிட்டார். கோபத்தில் மனுஸ்ரீயை எட்டி உதைத்துள்ளாராம். அந்த குழந்தை அங்கேயே அப்போதே மயங்கி விழுந்து விட்டது. பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு பயந்து போய் தூக்கி வந்துள்ளனர். குழந்தை இறந்துவிட்டது என்று டாக்டர்கள் சொன்னதுமே இந்த ஜோடி பதட்டமாகிவிட்டது. அதனால் குழந்தை சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு நேராக லாஜிக்கும் வந்துள்ளது. தங்கியிருந்த ரூமை அவசர அவசரமாக காலி செய்துவிட்டு தப்பி ஓடியும் உள்ளனர். வேறு எங்காவது சென்று தலைமறைவாகி விடலாம் என்று முடிவெடுத்து ஊருக்கு கிளம்பி செல்ல தயாரான போதுதான் போலீசில் வசமாக சிக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது. இந்த கள்ளக்காதல் ஜோடி கம்பி எண்ணி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.